தவ்ஹீத் ஜமாத்தின் கிளை நிர்வாகி ஒருவர் நிர்வாகத்தில் உள்ள கிளையில் உள்ள பணத்தை எடுத்து ரொட்டேஷன் செய்கிறார். ரொட்டேஷன் செய்தால் லாபத்தை அவர் உபயோகப்படுத்திக் கொள்கின்றார். அது கூடுமா கூடாதா? ஜமாத்துடைய பணத்தை எடுத்து தன்னுடைய சொந்த வியாபாரத்துக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்வது கூடுமா கூடாதான்னு கேட்கிறாங்க. கண்டிப்பாக அதை பயன்படுத்துவதை அனுமதிக்க இயலாது. ஜமாத்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக வேண்டி மக்கள் ஒரு பணத்தை கொடுத்திருக்கும் போது அதை தன்னுடைய சொந்த வியாபாரத்தில் ஒருத்தர் போட்டார்னா வியாபாரத்தில் லாபம் வரும், நஷ்டமும் வரும். நஷ்டம் அடைஞ்சு ஒண்ணுமில்லாம போயிட்டார்னா பெரிய அசிங்கத்தை அவர் சந்திக்க நேரும். சம்பந்தப்பட்டவர் லாபத்துக்காண்டி அவர் செய்யறாரு. வியாபாரம்னாலே லாப நஷ்டம் ரெண்டும் கலந்துதான். அதுல நஷ்டம் அடைஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு? லாபம் அடைஞ்சிட்டா வெளியே தெரியாம மெயின்டைன் பண்ணிடுவாரு. நஷ்டம் அடைஞ்சு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா எங்கேயா போச்சு காசு அப்படின்னு கேட்டா வியாபாரத்துல போட்டேன், மக்கள் ஒத்துக்குவாங்களா? உன் வியாபாரத்துல போட்டுருக்கு நான் காசு கொடுத்தனா, மர்க்கஸ் கட்டுறதுக்கு காசு கொடுத்தனா, அல்லது நிகழ்ச்சி எடுத்துறது காசு கொடுத்தனா? நான் கொடுத்த காசு நீ எதுக்கு அதை போட்டேன்னு மக்கள் கேட்பாங்கல்ல. அப்ப ஜமாத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஜமாத்துடைய பணத்தை தனியா அதை எடுத்து வச்சிடணும். சில நேரங்களில் சில தேவைகளுக்காக வேண்டி பணத்தை வசூலிப்போம், அது ஜமாத்துல வந்து உடனடியாக அந்த தேவை நிறைவேறாம போயிடும். ஒரு கட்டடத்துக்காக வேண்டி வாங்கணும், ஒரு இடத்த வாங்குறதுக்கு. அப்போ ஒரு இந்த இடத்த முடிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்த முடிக்க முடியல, கையில ஒரு 2 லட்சம் ரூபாய் காசு இருக்குது. இந்த பணத்தை என்ன பண்றது? கையில வச்சுக்கிட்டே இருந்தா பணத்தினுடைய மதிப்பு வேற குறையத்தானே செய்யும். 2 லட்சம் ரூபாய் கையில இருக்குதுன்னா இன்னைக்கு இந்த 2 லட்சம் ரூபாயை வச்சு என்ன பொருளை வாங்க முடியுமோ அதே பொருளை 2 வருஷம் கழிச்சு வாங்க முடியாது. மதிப்பு குறைஞ்சு போயிடும், பணத்தினுடைய வேல்யூ குறைஞ்சு போயிடும். அது மாதிரி நேரத்துல நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்கார்ந்து யாரும் தனிப்பட்ட முறையில முடிவு எடுத்துடாம மக்கள் கொடுத்த காசு இருக்கிறது, இந்த காசு வீணாகிவிட கூடாது, அதனால இதை ஏதாவது ஒரு இடத்துல போட்டு வைப்போம், ஏதாவது ஒரு லேண்ட்ல போட்டு வைப்போம், நிலத்துல நிலத்தை வாங்கி போட்டு வைப்போம். அந்த நிலம் வந்து நமக்கு வந்து பள்ளிவாசல் கட்டுவதற்கு தகுதியான இடமா இல்லைன்னா கூட கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதை வித்துப்புட்டு எந்த இடம் தகுதியான இடம் கிடைக்குதோ அப்ப வாங்கிக்குவோம், தேவையில்லாம நம்முடைய பணத்தினுடைய மதிப்பை நாம குறைச்சிட வேண்டாம் என்று சொல்லி நாம எதுக்காக வேண்டி வாங்கணுமோ அதுக்கு பயன்படுத்துவதற்காக வேறொரு வியாபாரத்திலே வேறொரு இடத்திலே போட்டு வைத்திருந்தால் அது எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் அதை குற்றம்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் அதை தவறுன்னு சொல்ல இயலாது. அது மாதிரி இன்னும் சில பொருட்கள் பணம் இருக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டிய இப்ப கடன் வட்டியில்லா கடன் உதவி திட்டம், அதுக்காக வேண்டி கூட ஜமாத்துல காசு இருக்கும். அந்த காசு ஒரு நிர்வாகிக்கு தேவைப்படும். தலைவர் ஏழையா இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் கடன் தேவைப்படுது. ஊருக்கு எல்லாத்துக்குமே நகை வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு அடமானத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கடன் கொடுத்து வாங்குறது மாதிரி தலைவர் கேட்கிறார், நானும் கஷ்டமா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்க. இப்ப எல்லா நிர்வாகம் அந்த நிர்வாகம் அந்த கடனை கொடுப்பதற்கு என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அந்த விதிமுறைகளின் அடிப்படையில தலைவருக்கு கடனை கொடுத்தா இது ஜமாத்து காசை எடுத்து பயன்படுத்தியது ஆகுமா? இது ஆகாது. ஏன்னா விதிமுறைகளை பின்பற்றாம கொடுத்தா தான் ஜமாத்து காசை சுருட்டிட்டாரு பயன்படுத்திக்கிட்டாரு. எல்லாருடைய கவனத்திலையும் கொண்டு போய் நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு என்ன விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதையெல்லாம் பின்பற்றி அந்த கடனை அவர் வாங்கி இருந்தால் அது ஜமாத்து காசை பயன்படுத்திட்டாரு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஆதாயம் அடைகிறதுக்காக வேண்டி ரொட்டேஷன்ல விட்டுட்டாருன்னு சொல்ல முடியாது. இப்படி விதிவிலக்குகளை தவிர்த்து விட்டு யாருக்கும் தெரியாம தகவல் சொல்லாம ஜமாத்து காசு எங்கையில இருக்குது, அது இருக்கும் போது இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்திக்குவோம் என்ற கேட்கும் போது கொடுத்துக்குவோம் என்ற கோணத்துல ஒருத்தர் பயன்படுத்தினால் அது வந்து ஒரு பெரிய குற்றமாகத்தான் கருதப்படும். அவருக்கும் அது ஒரு பெரிய கேவலத்தை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே யாரும் அது மாதிரி காரியத்தில் ஈடுபட